அனைவருக்கும் வணக்கம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரபலமான பின்னணி பாடகி சுசித்ரா பங்கேற்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அரங்கேறியுள்ள அதிர்ச்சிகரமான சம்பவத்தால் அவர் பங்கேற்பாரா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் 4 தொடங்கி கடந்த 4ஆம் தேதி முதல் தொடங்கி ஒளிபரப்பாகி வருகிறது. தொடங்கிய முதல் நாளிலே நிகழ்ச்சி சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. சுரேஷ் சக்கரவர்த்தி, சனம் ஷெட்டி, அனிதா சம்பத், ரியோ என பலரும் போட்டி போட்டுக்கொண்டு கண்டென்ட் கொடுக்க தொடங்கிவிட்டனர். இதனால் நாள்தோறும் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சமில்லாமல் செல்கிறது பிக்பாஸ் சீசன் 4. இருந்தபோதும் விஜய் அர்ச்சனா பிக்பாஸ் சீசன் 4 வீட்டுக்குள் வைல்ட் கார்டு என்ட்ரியாக நுழைந்தார். அவரும் தன் பங்குக்கு அதிகாரம் செலுத்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அனல் பறந்தது. அர்ச்சனா போட்டியாளரா இல்லை தொகுப்பாளரா என்ற சந்தேகம் அனைவருக்கும் வந்தது. இதனால் நெட்டிசன்கள் விஜய் அர்ச்சனாவை வறுத்தெடுத்தனர். இந்த நிலையில் அண்மையில் பிக்பாஸ் வீட்டுக்குள் வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிரபல பாடகி சுஜித்ரா அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியானது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சுஜித்ரா நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுஜித்ராவின் ஒயிட் கார்டு என்ட்ரியை உறுதிப்படுத்திய நடிகை கஸ்தூரி, 60 கேமரா இருக்கு, ஹவுஸ்மேட், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, சுஜி லீக்ஸை குறிப்பிட்டு டபுள் மீனிங்கில் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் நடிகை கஸ்தூரி. இதற்கு சுஜித்ராவும் பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் இருந்து என்னை யாரோ கொல்ல போறாங்க என்று அலறியபடியே வெளியில் ஓடி வந்த சுஜித்ரா, இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் சுஜித்ராவிடம் விசாரித்தனர். அப்போது தனது அறைக்கதவை யாரோ தட்டியதாக கூறி மிரண்டுள்ளார் சுஜித்ரா. ஆனால் ஹோட்டல் ஊழியர்கள் அப்படி யாரும் வரவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று கூறினர். இருந்தபோதும் ரொம்ப பயந்து போய் இருந்தார் சுஜித்ரா. இந்த நிலையில் பின்னர் நிகழ்ச்சி குழுவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மனநல மருத்துவரை வைத்து கவுன்சிலிங் வழங்கினர். ஏற்கனவே ஒரு முறை தனது சகோதரியுடன் சண்டை போட்டு ஹோட்டலில் தங்கியிருந்த சுஜித்ரா அப்போது இதுபோன்றுதான் கத்தியதாகவும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுஜித்ரா அவர்கள் இதன் மூலம் பிக்பாஸுக்கு அனுப்பப்படுவாரா இல்லை வீட்டுக்கு அனுப்பப்படுவாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி.